ஹலோ குழந்தைங்களா, நான் உங்கள் சாந்தி அம்மா பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். குட்டி வவால் மீன் வாங்கி வச்சுருக்கிறேன், சின்ன சின்னதாக குட்டி வவால் வாங்கி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். குட்டி வவால் கத்திரி மீன் குழம்பு. ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் மிக்சியில். 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். மிளகாய் தூள் தேவையான அளவு, கடுகு வந்தியும் தேவையான அளவு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டு தோலோடு 1 பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கேஸ் ஆஃப் பற்ற வச்சுக்கிறேன். சட்டி போட்டுடலாம். சின்ன வவால் கத்திரி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாகவே ஊற்றிக்கலாம். அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா இதிலே வந்து வதங்கி வெந்துடும். நல்லா எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிட்டோம். வெந்தயம் சேர்ந்து கடுகு பொறிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போடுறாங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். கல் உப்பு நடுவு நடுவில் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா சேர்த்துட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. தக்காளி அரைச்சி வச்சுருக்க, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியாக அரைச்சி போடுறேன்னா நல்லா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாம் மூசு மூசாக போட்டால் ஒரு மாதிரி வாயில் தட்டு போடும். நான் தான் வதங்கினாலும் தோணலாம். அதனால் வந்து அரைச்சி போட்டுருவோம். அம்மா நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போடலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. கத்திரிக்காய் தண்ணி இல்லாமல், சுத்தமாக தண்ணி இல்லாமல் போடுவோம். சின்ன மீன் வாக்கு வவா மீன், சின்ன மீனுக்கு இந்த கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக. நம்ம கத்திரிக்காவும் மீனை வச்சுன்னு சாப்பிட்லாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் காட்டில் பச்சை மிளகாய் 3 போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கத்திரிக்காயும் இதே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நாங்கள் இதெல்லாம் சின்ன வயசுலலாம் நல்லா சாப்பிட்டு பழகினவங்க. இந்த வவா மீனோ சின்ன மீன் நல்லா புது மீனாக இருந்தால் அந்த கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் போட்டு வதக்கி போட்டு வச்சா நல்லாயிருக்கும். குழம்பு வாசனையாக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் வச்சுன்னு சாப்பிட்லாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். இதை கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு, தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம். தட்டு திறந்துடலாம். கத்திரிக்காய் வதங்கிச்சு நல்லா பார்க்கலாம். நல்லா இதிலே வதக்கிறதுலே நல்லா வந்து வெந்து போச்சு கத்திரிக்காய். நம்ம இப்போ மிளகாத்தூள் போடுறோம். நல்லாயிருக்கும். சின்ன மீன் எண்ணெய் மீன் இருந்தாலும் போட்டுக்கலாம். கவளை மீன் போட்டுக்கலாம். நம்ம சின்ன குட்டி மீன் போட்டு குழம்பு வச்சுருந்தா நம்ம போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிச்சு. நம்ம இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்.
கரைச்சி வச்சுக்கிற புளியை வடிகட்டிடுறேன். மறுபடியும் நம்ம 2 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம காரம் எல்லாம் உப்பு அப்பயே போட்டு வதக்க சொல்ல இப்போ பார்க்குறேன். காரம் பார்க்குறேன், பத்தலைன்னா போட்டுக்குவோம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. கொஞ்சம் உப்பு போட்டேன். நல்லா கத்திரிக்காய் வெந்து இதிலே வதக்கிறதுலேயே வெந்து போச்சு பாதி. இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம மூடி வச்சிடறேன், ஒரு கால் ஒரு சென்று திறக்கலாம். நல்லா சுண்டி குழம்பு நல்லா வரட்டும். சின்ன வவ்வா மீன் கத்திரி குழம்பு நீங்களும் இதேமாரி வச்சு பாருங்கள். குழம்பு கொதிக்கிட்டோம், அப்புறம் மீன் போட்டுக்கலாம். மூடி வச்சிட்றேன். குழம்பு திறந்து பார்த்துக்கலாம், நல்லா கொதிக்குது. மீன் போட்டுக்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து போச்சு. நம்ம பூண்டு தட்டி வச்சல பச்சையாக போட்டுக்கலாம். பச்சையாக போட்டால் தான் குழம்பு மீன் குழம்புக்கு வாசனையாக இருக்கும். பச்சை பூண்டு போட்டுக்கலாம். இப்போ குட்டி மீன் வவ்வா மீன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் கிழ தான் வாங்கியிருக்கிறேன் நான். பெருசாக வாங்கினா விலை ஜாஸ்தியாக விற்குது, வாங்க முடியல எதுவும். குட்டி வவ்வா மீன் கத்திரி குழம்பு. இது முள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது முள் கூட தெரியாது இந்த மீனில். நல்லாயிருக்கும் இந்த வவ்வா மீன். சின்ன மீன் நல்லதாக இருக்கும். குழம்புல மீனை கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கலக்க முடியாது, உடஞ்சிடும். கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக அது கொதித்த உடனே வெந்து போயிடும் அந்த மீன். கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் குழம்பு கொச்சிச்சு, திறந்து பார்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன் கேஸு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட போகலாம். குட்டி வவ்வா மீன் கத்திரி குழம்பு நல்லா கம்ம கம்மன்னு வாசனை நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்லாம் வாங்க. குட்டி வவ்வால் கத்திரி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்குது, பார்க்குறதே மனமாகுது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்தாக்கா ஃபுல் வீடியோ பாருங்கள் அம்மாவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.